சினிமாஸ் தயாரிப்பில் அசோக் செல்வன் நடித்த வேலம் ஒரு செம்மையான த்ரில்லர் படம். ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விஜய் சேதுபதி அவரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லதே வேணாம். காயத்ரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு இன்னோசென்ட் ஃபேமிலி வந்து ஒரு கஷ்டத்தில் மாட்டுக்கிறாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வராங்க, என்ன நடக்கும் அவரோட ஃபேமிலிக்குள்ள, அந்த ஒரு ரொம்ப சிம்பிளாக அழகாக சீனு ராமசாமி சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. யுவின் மியூசிக் அமேசிங். ரீ ரெக்கார்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் விஷிங் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் த ஹோல் ஃபிலிம் அண்ட் த டீம் அண்ட் சிவா லியோனி சிவகுமார் அழகிய கண்ணே அடுத்த படம் நம்ம ரெண்டு பேரும் நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் அவர் நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் ஐம் ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சீனு ராமசாமி சார் டைரக்ட் பண்ணியிருக்கிற மாமனிதனோட ப்ரீமியர் ஷோ பார்த்தோம். இட்ஸ் அ வெரி வெரி டச்சிங் ஃபிலிம் அண்ட் விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது எல்லாரும் கொண்டாடுவாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி காயத்ரியோட பர்ஃபார்மன்ஸ்லையும் ஷீ இஸ் டன் அ பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் ஜாப். ரொம்ப யதார்த்தமாக ஒரு மாதிரி சோல்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. படமே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. விஜய் இதை பற்றி ரொம்ப நிறையா பேசியிருக்காரு, இப்போ புரியுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு. ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான படமாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் நீங்கள் சீனு ராமசாமி சார்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அண்ட் தட் ஹி ஹஸ் டெலிவர்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஹோல் டீம். தேங்க்யூ. சீனு அடிக்கடி சொல்லுவார், அது எப்படி ஒரு ஹீரோ குடும்பம் அக்கா தம்ப அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இல்லாமல் ஒரு ஆள் எப்படி வர முடியும், குடும்பம் இல்லாமல் எப்படியா ஒரு கதை எழுத முடியும் அப்படின்லாம் அடிக்கடி ஷூட்டிங் அப்போ மாமனிதன் ஷூட்டிங் அப்போ சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு குடும்பம் ஒரு ரொம்ப நல்லா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், ரொம்ப நல்லா இருக்குது. மாமனிதன் விஜய் சேதுபதியினுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன சீனு ராமசாமியினுடைய படம். இதில் நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், ஒரு முஸ்லீம் கேரக்டர், ரொம்ப நல்லா வந்திருக்குது. எல்லாரும் படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். இதில் காயத்ரி நடிச்சிருக்கிறாங்க, இளையராஜா சார், யுவன் சங்கர் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. சுகுமார் அவர் வந்து டிஓபி பண்ணியிருக்கிறாரு, அண்ணனுடைய டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் தியேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் ஸ்மிருதி வெங்கட். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப இயல்பாக ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காரு டைரக்டர் சார். அண்ட் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட பாண்டிங், ஒரு அப்பா தன்னோட ஃபேமிலிக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, அந்த சாக்ரிஃபைசஸ் அண்ட் அவங்கக்குள்ளே இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் கேட்கவே வேண்டாம். அண்ட் காயத்ரி அவங்களும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. என்டையர் கேஸ்டிங் குழு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அண்ட் கடைசியில் ஒரு இமோஷனல் டச்சோட கிளைமேக்ஸ் முடிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்க. தேங்க்யூ. மாமனிதன் ரொம்ப ரொம்ப இமோஷனலான ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஐ திங்க் சீனு சாரோட டைரெக்ஷனில் சொல்லவே தேவையில்லை. த பர்ஃபார்மர்ஸ் விஜய் சேதுபதி சார், காயத்ரி, குரு சார் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் அந்த இமோஷன்ஸ் ரொம்ப கேரி ஆச்சு, அஃப்கோர்ஸ் வித் இளையராஜா சார் அண்ட் யுவன் சாரோட மியூசிக்கில் எலிவேட் பண்ணிச்சு அந்த படத்தையே. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனது அதோட மியூசிக் தான். ஸோ டோட்டலி அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அண்ட் அந்த ஒரு சிச்சுவேஷன் எனி ஃபேமிலிக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி கன்வே ஆச்சு. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லோரும் நீங்கள் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். மாமனிதன் படம் பார்த்த ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் ஆனோம். நிறைய இடத்துல நான் அழுதுட்டேன், ஏன்னா அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப நிறையா இருந்துச்சு. சீனு ராமசாமி சார் வந்து ரொம்ப வாழ்வியல் சார்ந்தெடுப்பார் இந்த படத்தில். வந்து வாழ்வியலோட அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஒரு ஃபீல் உள்ளே கொண்டு போய் அவர் நிப்பாட்டிட்டாரு. ஸோ அந்த இடத்துல நிறைய இடத்துல நாங்கள் எமோஷ்னல் ஆனோம். காஸ்டன் குழு எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. அண்ட் பெஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா சார், யுவன் சார் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணது வந்து இதோட அல்டிமேட். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி க்ரூ. கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிஸுமே இதை வந்து பார்க்கணும். கண்டிப்பாக அப்பா பொண்ணு அப்பா பசங்க வந்து பாருங்க, சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக அப்பா கூட்டிகிட்டு வந்து பார்க்க போகிறேன் இன்னொரு வாட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். ஒரு ரொம்ப அழகான சிம்பிளான ஒரு ஃபேமிலியோடைய கதையை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட்
எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார் பத்தி சொல்லவே வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஃபேவரட் அண்ட் அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் காயத்ரி என்னோட டியர் ஃப்ரெண்ட், அவங்களும் ரொம்ப ரொம்ப சட்டிலா பட் ரொம்ப இமோஷ்னலான திங்ஸை ரொம்ப நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாகவே எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சிம்பிள் கதை, நிறைய இடத்துல ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவோட பார்த்தேன் இந்த படத்தை, அண்ட் எனக்கு நிறைய இடத்துல ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் ஆச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். மாமனிதன் ஒரு வாழ்வியல் காவியம். நான் வந்து டபுள் பாசிட்டிவாக இருக்கும்போதே இந்த படம் பார்த்தேன், கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே. அப்போவே அந்த படைப்பை பார்த்துட்டு நான் வெளியே வந்து என்னால் எனக்குள்ளே இருந்து வார்த்தை வரலை. இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன். அப்பவும் என்னுடைய கண்ணீர் வந்து நிற்கலை. இப்போ இந்த படைப்பும், அதாவது தினம் பல்லு வளைக்கிறோம் குளிக்கிறோம், ஆனால் மனசை சுத்தப்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை. இது மனித மனங்களையும் சுத்தப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு ஒரு காவியம். இந்த படைப்பில் இளையராஜா சாராக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி அவர்களாக இருக்கட்டும், இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 காவியத்தை படைச்சிருக்காங்க. இதில் கூடுதல் ஒரு செய்தி என்னென்னா, என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் அவர்களை சீனு ராமசாமி அவர்கள் 9வது படிக்கும்போது பார்த்தப்ப நான் தான் அறிமுகப்படுத்த வந்தார். அதுபோல் விஜய் சேதுபதி மகனாக இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படைப்பு எண்ணற்ற விருதுகளை மட்டும் இல்லை, ஒரு மாபெரும் வெற்றி படைப்பாக அமைய ஒரு சக கலைஞனாக மட்டும் இல்லை, ஒரு ரசிகனாகவும் நான் மன நிறைந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். என் மனசை வந்து ரொம்ப படபடைப்பு ஆக்கின மாமனிதன். ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் ஒவ்வொரு மகை எப்படி எல்லாம் வளரணும் அப்படின்றது, அதில் என் பொண்ணு இதில் பேபி மேனஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து எப்படி இன்னே எதிர்பார்க்க பயங்கர பெயின் வலி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு அப்பா மாமனிதன் அப்படிங்கிற ஒரு படம் அருமையான இசை. அவர் அற்புதமாக 50 வருஷம் கழித்து ஐயா இசைஞானி இசையில் நாங்கள் வந்து அப்படியே ஆழ்ந்து இதாகிட்டு அற்புதமான பாட்டு, அற்புதமான ஒரு படைப்பு மாமனிதன். சினிமாத்தனம் துளியும் இல்லாமல் ஒரு யதார்த்தமான சினிமாவை எடுக்க இயக்குனர் சீனு ராமசாமிக்கு தான் முதல்ல எங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வாழ்வியல வந்து படமாக எடுத்திருக்காருன்னு சொல்லணும். இதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா நம்மளில் சில பேர் இல்லை, பல பேர் வந்து இதெல்லாம் கடந்து வந்திருப்போம். அதை அழகாக ஒவ்வொருத்தர் மனசையும் டச் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காரு. உண்மையிலே கிளைமேக்ஸ் காட்சி பார்க்கும்போது யாராக இருந்தாலும் வந்து கண் கலங்கிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யதார்த்தமாக பார்க்கும்போது கண் கலங்காமல் இருக்க முடியல. ஸோ இந்த குழுவினர் அனைவருக்குமே, முக்கியமாக விஜய் சேதுபதி சார் வந்து எப்படி நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நம்ம ஒரு சகோதரராக, நம்ம குடும்பத் தலைவனாக, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரை பார்த்துருப்போமோ அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் நடித்த அத்தனை நடிகர் அப்படியே பக்கத்துலேருந்து பார்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு 96 திரைப்படம் எப்படி ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிக்கோ, இந்த மாமனிதனும் மிகப்பெரிய ஒரு மகா வெற்றியை பெறணும்னு நான் பார்த்துக்கிறேன். நன்றி. பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். மாமனிதனோட பிரீமியரில் படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகான கதை, ரொம்ப சிம்பிளான கதை. அது வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு லாஸ்ட்டில் அழுக வந்துச்சு, அதான் உண்மை. அண்ட் விஜய் சேதுபதி சார், காயத்ரி எல்லாம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப பொறாமையாக இருந்தது காயத்ரி பார்க்கும்போது. ரொம்ப அழகான ஒரு ரோல், பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷீஸ் பிளேட் வித் ஸ்ட்ரென்த், ஷீஸ் பிளேட் வித் எவ்ரி திங். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் ஹர் மோர் ஃபிலிம்ஸ். இட்ஸ் அ சேலஞ்சிங் ரோல்ஸ், நைஸ்லி ரிட்டன் ஃபார் விமன்.
ஆக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப அழகான படம் அண்ட் ஸோ லக்கி அண்ட் ஸோ ஹாப்பி டு சீ மக்கள் செல்வன் வந்து ரெண்டு படம் வந்து பேக் டு பேக் போயிட்டுருக்கு, பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. விக்ரம்லையும் அவரை பார்த்துட்ருக்கோம், மாமனிதனையும் பார்க்க போகிறோம். அந்த அந்த அதை நினச்சாலே ரொம்ப ஐ திங்க் யூ ஷுட் ஆல் செலிப்ரேட் தட் மேன்ஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் கரியர். சீனு சார், நான் உங்களோட வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட படம் எல்லாமே. ஐ விஷ் மாமனிதன் இஸ் ஆல்சோ நேஷ்னல் அவார்ட் வினிங் ஃபிலிம் ஃபார் சீனு சார். தேங்க்யூ. ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம குடும்பத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பண்ணைபுரத்தில் ஆரம்பிச்சு கேரளாவில் ஆரம்பிச்சு கடைசியாக வந்து காசியில் முடியுது. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ திரைப்படங்களை பார்க்குறோம், எவ்வளோ நடிகர்களை நம்ம சந்திக்கிறோம், இதில் எந்த நடிகர்களுமே நம்ம சந்திக்கல. ஒவ்வொரு கதாபாத்திரம் அங்கே ராதாகிருஷ்ணன் கதாபாத்திரம் நிற்குது, ஒவ்வொரு கதாபாத்திரமும் அங்கே நின்றுக்கிட்டு தான் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு கணவனை மனைவி வந்து நம்பணும், அதை நம்பாமல் போகிறதுனால எவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கையில் அந்த இளமையும் வீணடிச்சு அவங்க வாழ்க்கையும் வீணடிச்சு எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்கிறது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாம் அங்கே போய் உள்ளே வாழ்ந்துட்டு வந்த ஒரு நினைவு தான் இருக்குது. இதுவரைக்கும் விஜய் சேதுபதி எவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் முதல் மரியாதை திரைப்படம் போல சிவாஜி கணேசன் சாருக்கு எப்படி ஒரு முதல் மரியாதை வந்ததோ அதே போலதான் இந்த மாமனிதன். எல்லாத்துக்கும் மேல இயக்குனர் அவர் வாழ்க்கையில வந்து இதை ஒரு தவ மாதிரி செஞ்சார் இந்த மாமனிதனை. இன்னைக்கு உங்களுக்கு முன்னால எங்களுக்கு முன்னால இந்த படத்தை போட்டு காமிக்கிறப்போ அந்த தவத்துடைய வரம் இறைவன் கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுப்பார். அதே போல இதுல இஸ்லாமிய உறவுகளை வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து நிறைய படங்கள்ல வந்து இந்துக்கும் முஸ்லீம்களுக்கு தான் பிரச்சனைகளை உருவாக்கி காமிச்சிட்டு இருக்காங்க, ஆனா அப்படி இல்லை, இந்துக்களும் முஸ்லீமும் ஒற்றுமையா இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு ரொம்ப அருமையா அந்த திரைப்படத்துல டைரக்டர் சீனு ராமசாமி வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. எவ்வளவோ துப்பாக்கி சத்தத்துக்கள் நடுவில், வெட்டறுவாள்களுக்கு நடுவில் ஒரு அருமையான குடும்ப படம், ஒரு வாழை இலை போட்டு அதுல அழகா வந்து ஒரு சாதம் வச்சு சாம்பார் ஊத்தி நெய் ஊத்தி சாப்பிடுற மாதிரி ஒரு அருமையான திரைப்படம். மக்களுடைய ஆதரவு வந்து இதுக்கு அமோகமா இருக்கும். இந்த திரைப்படத்தை வெளியிடுற ஆர் கே சுரேஷ் சார் அவர்களுக்கும், இந்த திரைப்படத்தை தயாரித்த யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் உண்மையாலுமே மிகப்பெரிய தவமா இருந்த திரு ஆர் கே சாரி சீனு ராமசாமி சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மாநகரம் கதையை ரிப்பீட்டடா ஒரு 40-50 தடவை கூப்பிட்டு சொல்லியிருப்பேன், 2.5 மணி நேரம் நரேஷன் சொல்லிட்டே இருப்பேன். நான் 40 தடவைன்னு சொல்றது வந்து அட் அ ஸ்ட்ரெச், ஒரு 2 மாதம் கேப்பில் அத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், அவ்வளோ ஊருக்கு போயிருப்பேன், போய் கதை சொல்லிட்டே இருந்திருப்பேன். இதெல்லாம் ஒரு கதையாப்பான்னு தூக்கி போட்டது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ட்ரை பண்ணுறாங்க ஐயா உங்கள் இடத்துக்கும் என் இடத்துக்கும் வரதுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது இது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணணும்னு கைதி செட்டில் இருக்கும்போது சொல்லுவார். ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ரேட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹேட்ரடும் இருக்கிற பாயிண்ட் இருக்குல்ல,